வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சந்திர கிரகணம் வருது. இந்த சந்திர கிரகணத்துக்கு நாம் எப்படி எதை செய்தால் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக ஒரு விஷயம், நம்ம நிறைய பொருள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குகிறோம் பாருங்கள். நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பொருளெல்லாம் பக்கத்து கடை, நமக்கு தெரிஞ்ச இடத்துல, நமக்கு மார்க்கெட்லேயே வாங்கிடுங்க. கிடைக்காது, அபூர்வம், இல்லை நிறைய இடத்துல இல்லை, இது அலைஞ்சி வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஆன்லைனில் வாங்குங்க. முடிந்த மட்டும் ஈஸியாக கிடைக்கிற எல்லா பொருளையுமே நம்ம பகுதியிலே வாங்கினீங்கன்னா, நம்ம பகுதியில் இருக்க வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும். முடியல, ரொம்ப அலைஞ்சால் தான் கிடைக்குங்கிறத மட்டும் ஆன்லைனில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம கிரகணம், சந்திர கிரகணம் இப்போ வருது. அதாவது வருதுன்னா 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 11வது மாதம், 19ஆம் தேதி 11 வெள்ளிக்கிழமை வருது 2021. அன்னைக்கு வந்து சந்திர கிரகணம் வருது. நேரம் வந்து காலையில் 11:00 to 5:30 வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது நீங்கள் கேலண்டர்லையோ இதிலெல்லாம் பார்த்தா தெரியும். இந்த சந்திர கிரகணத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய வீடியோ வரும், அதெல்லாம் தாண்டி அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க, கர்ப்பிணிகளாக அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. அதெல்லாம் தாண்டி வித்தியாசமாக அதே நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது அப்படின்னாலுமே அது யாருக்கு பலன் அதிகமாக அதை பயன்படுத்துவாங்கன்னா, ஆன்மீகவாதிகள், யோகிகள், சுவாமியார்கள், இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த கிரகணத்தை சரியாக பயன்படுத்திக்குவாங்க. மீதி மக்கள்லாம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. அது ஜென்ரலாக எல்லோரும் உள்ளது தான், அமைதியாக இருங்க, யாரும் இது பண்ணாதீங்கன்ட்டு அப்படிலாம் இல்லை. நீங்களும் சில காரியம் செய்யலாம், நமக்கு அந்த கிரகண காலங்களில் நம்மளும் சில காரியம் செய்த வெற்றி அடையும். சரி, எதெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யலாம்? முதல்ல விரதமாக இருந்துக்கணும் அன்னைக்கு, அது ரொம்ப முக்கியம், விரதத்தை எடுத்துங்க. இப்போது நமக்கு ஒரு காரியம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் நடக்கலை அப்படின்னா, அந்த கிரகண நேரத்தை கணக்கெடுத்து அந்த கிரகண நேரத்தில் ஆணோ பெண்ணோ நல்ல நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு குளிச்சிருக்கணும் முன்னாடியே. நிறைய பேர் சொல்லுவாங்க கிரகணம் முடிஞ்சவொன்னே குளிக்கணும்னு, முடிஞ்சவொன்னே ஒரு வாட்டி குளிச்சிக்கலாம். நாம் பண்ண போகிற காரியத்துக்கு முதல்லையும் ஒரு வாட்டி குளிச்சிருக்கணும், முன்னாடியே குளிச்சுட்டு நமக்கு விபதி போட்டெல்லாம் வச்சுக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், புடவை பெண்களாக இருந்தால் புடவையே, ஆண்களாக இருந்தால் அந்த வேஷ்டி இதெல்லாம் கட்டிங்க. கட்டிக்கிட்டு உட்காந்து சுவாமிகிட்ட உட்காந்து ஒரு பெரிய 2-3 பேப்பர் எடுத்துங்க. உங்களுடைய விஷயம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா உங்கள் பேர் சொல்லி திருமணம் சீக்கிரம் நடைபெறணும். இதற்காக அதாவது நீங்கள் ஒரு தேவதையை மனசை வச்சுக்கணும் ஆனால் அன்றைக்கி. எப்படின்னா உங்களுக்கு எந்த சாமி பிடிக்கும், பிள்ளையார், முருகரில் ஆரம்பித்து அம்மன்லேருந்து ஆஞ்சநேயர், பாபான்னு ஏகப்பட்ட கடவுள் வச்சுருக்குறோம் நம்ம. அதில் ஏதாவது ஒரு கடவுளை மனசில் எடுத்து கிரகண நேரத்தில் எழுதுங்க. அதை வந்து எவ்வளோ உங்களால் அதிகமாக எழுத முடியும் எழுதுங்க. கடன்னா கடனை பற்றி எழுதுங்க, இல்லை ஒரு வேலைனா வேலையை பற்றி எழுதுங்க, இல்லை ஒரு கோர்ட்டு கேஸ்னால் கோர்ட்டு கேஸை பற்றி எழுதுங்க. இது வந்து எனக்கு சீக்கிரம் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. கிரகணம் நேரத்தில் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜபம், அதாவது சுவாமியோடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். எந்த கடவுள் எங்களுக்கு வந்து மூல தேவதையாக இருக்கிறாங்களோ அந்த கடவுளுடைய மந்திரங்களை ஃபுல்லாக சொல்லுவோம், அதிகமாக சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்படி செய்யலாம், நீங்கள் வந்து இது மாதிரி எழுதலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினச்சி ஜபம் பண்ணலாம். அதை ஜபம்னா அந்த சுவாமியோடைய பேரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஸ்லோகங்களை வீட்டில் வந்து சுவாமி ரூமில் போட்டு விடுங்க, நல்ல ஸ்லோகங்களாக இருக்கணும், அது வந்து நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். இது ஒன்று செய்யலாம். இதெல்லாம் தாண்டிட்டு உட்காந்து தியானம் செய்யலாம், இது ஒன்று. வேண்டுதல் நல்ல, அதாவது வேண்டுதல் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த வேண்டுதலை மானசிகமாக சொல்லியே வேணலாம். இல்லைன்னா 108 போற்றி, 108 போற்றி இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லலாம். ஆன்மீக விஷயங்களை எடுத்து நீங்கள் தொடர்ந்து அதை செய்துக்கிட்டு வந்தீங்க, அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த கிரக நேரத்தில் விடாமல் வேறு எதுவும் ஃபோனுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு இதில் இறங்குனீங்கனால் அந்த கிரகண காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தேவதை, அதாவது சுப தேவதைகள் எல்லாம் இப்போ சைலண்ட்டாக இருக்கும் அந்த நேரத்தில். எது எல்லா கடவுளுமே கிரக காலத்தில் சத்தம் இல்லாமல் உட்காண்ட்ருக்கிறது தான் வேலை, அதுதான் சம்பிரதாயங்கள்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளே அவங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியப்படுத்தலாம். அவங்க ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனையுள்ள. அப்போ நாங்களாம் எப்படி ஜபம் மந்திரங்களை சொல்லி அந்த நேரத்தில் இருப்போம், அந்த நேரத்தில் சில பொருட்களை தயாரி பண்ணுவோம். எப்படின்னா காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பொருட்களெல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் தயார் பண்ணுறது உண்டு, சூரிய கிரகணத்துலேயோ சந்திர கிரகணத்துலேயோ. நீங்கள் அந்த மாதிரிலாம் தயார் பண்ணால் தோஷ சாந்தியெல்லாம் பண்ணணும். அதனால் ஜபங்கள் செய்யுங்க, நல்ல பாடல்களை பாடுங்க, நல்ல ஸ்லோகங்களை போட்டு விடுங்க, இல்லைனா பேப்பரில் அந்த மாதிரி எழுதுங்க. எவ்வளோ எழுத முடியுமோ எழுதுங்க, அத்தனையும் எழுதி வச்சு கிரகண காலம் முடியும் போது வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி குளிச்சுட்டு விரதம் முடிச்சிக்கலாம். இந்த எழுதுனதெல்லாம் என்ன பண்ணலான்னா, உடனே இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஒன்றா கட்டி
பூஜைலாம் முடிச்சுறீங்களா, ஒன்றா கொட்டி ஓடுற தண்ணியில் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கற்பூரம் வச்சு கொளுத்தி விட்டுடுங்க அந்த பேப்பர்லாம். இந்த நேரத்தில் இப்படி கிரகண காலங்களில் இதை செய்தால் சிறப்பு. இப்போ கர்ப்பிணிகள் வந்து அதிகமாக அசையக்கூடாது, வயது பெண்கள் வந்து அதிகமாக வெளியில் போகக்கூடாது, மாத விளக்கு பெண்கள் வந்து வெளியில் வந்து கிரகண நேரத்தில் சுற்றக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லையா தெரியல, அதெல்லாம் வந்து பொது. ஜபங்களும் பூஜையும் இறை வழிபாடும் அந்த நேரத்தில் செய்தால் நல்லது. ஜபங்கள் பூஜைகள் இறை வழிபாடு, சரி. இது இதெல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை, இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியல, இல்லை எனக்கு அவசியம் இல்லைன்னா அந்த நேரத்தில் சோழின் இது, அதாவது பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு இருக்கும், அது வந்து ஒரு பல்லாங்குழி வச்சுருப்பாங்க, அந்த பல்லாங்குழி விளையாட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த விளையாட்டை கிரகண காலத்தில் செய்யலாம். இது என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்கலாம், ஏன்னா அதுவும் ஒரு வகையான ஜபம் தான். பெண்கள்லாம் பெரியவளானவுன்னு வந்து பல்லாங்குழி தான் வெல்றதுக்கு முதல்ல கொடுப்பாங்க அப்போல்லாம், ஏன்னா கடாட்சம் லட்சுமி கடாட்சம் அது அதிகம். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பல்லாங்குழியை விளாட்லாம், அந்த பல்லாங்குழியில் சோழிகள் போட்டு அதை நம்ம விளாடுவோம் இல்லையா, அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து சாமியில் உட்காந்து செய்யலாம். ஆனால் பரமபதமோ இதெல்லாம் செய்யக்கூடாது. இதை பல்லாங்குழி செய்யலாம், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் முடியலன்னா குறைஞ்சபட்சம் இதை செய்யுங்க. நம்ம வந்து உடனே பல்லாங்குழி விளாடுன்னொடனே அடுத்த நிமிஷம் செல்ஃபோனை ஆன் பண்ணி அதில் ஒரு பல்லாங்குழி வருது, அதெல்லாம் செய்யக்கூடாது. பல்லாங்குழினா பல்லாங்குழியை வாங்கி அதை வந்து செய்தால் அது சிறப்படையும், கிரகண காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கும் அந்த கிரகண காலம் அப்படின்னு சொல்ல போகிறார். நேரம் இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.